வணக்கம். இது ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதித்தமிழச்சி. நம்ம ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றி எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனல் சார்பாக கூட்டு பிரார்த்தனைக்கு ஏற்பாடு செய்திருந்தோம். உங்களுக்கு கூட்டு பிரார்த்தனை தேவைப்படுமெனில் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பெயரும் என்ன விஷயத்துக்காக கூட்டு பிரார்த்தனை தேவைப்படுதோ அந்த விஷயத்தையும் வாட்ஸ்அப் அனுப்புங்க. நிச்சயமாக கூட்டு பிரார்த்தனை செய்கிறோம். இன்று கூட்டு பிரார்த்தனை தேவைப்படும் நபர்கள் பார்த்தீங்கன்னா, விஜயலட்சுமிக்கு கணவர் இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டு பிரார்த்தனை செய்துக்கோங்கன்னு கேட்டிருக்காங்க. தினேஷ் மகாலட்சுமிக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படணும், குழந்தை வரம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. சுயம்பு செல்விக்கு மூன்று பெண் குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. சத்யாவுக்கு கடன் தீரணும், ரெண்டு பெண்களும் வந்து மாசமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகணும்னு சொல்லி கூட்டு பிரார்த்தனை செய்துக்கோங்கன்னு கேட்டிருக்காங்க. பெருமாளுக்கு வெளிநாட்டில் வேலை வேணும், கூட்டு பிரார்த்தனை செய்துக்கோங்கன்னு கேட்டிருக்காங்க. ஜெயந்திக்கு கணவர் மதுவிற்கு அடிமையாகி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு, அதிலிருந்து அவர் மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க எல்லாருக்காகவும் ஒரு நிமிடம் கண்களை மூடி கூட்டு பிரார்த்தனை செய்யுங்க. நிச்சயமாக அவங்களுடைய பிரச்சனையும் தீரும், உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும். இன்றைய பதிவில் நான் ஒரு முக்கியமான குறிப்பு சொல்கிறேன். நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம், பூஜை செய்கிறோம், விரதம் செய்கிறோம், எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே வந்து நம்ம கர்ம வினையோட பாதிப்பை குறைச்சி நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையும் நல்லா வச்சுருக்கோம். இதையெல்லாம் தாண்டி இது இந்த பதிவை பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஒரு முக்கியமான குறிப்பு சொல்கிறேன். இதை லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். மனைவியை குறை சொல்லிக்கொண்டே இருப்பது. நிறைய பேர் வீட்டில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, அவங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கலாம், வெளியில் போயிட்டு வராங்க, கணவர் வேலை செய்கிறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் அது அத்தனையும் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடம் காட்டுவது, அவங்க ஏதாவது ஒரு சிறு சிறு வேலைகளை கொஞ்சம் லேட்டாக பண்ணிட்டாங்கன்னா அதை ஒரு குற்றம் சாடி காட்டுவது. நீங்கள் சொல்கிற விஷயத்தையுமே கொஞ்சம் அன்பாக சாஃப்டாக சொல்லுங்கள். அதை நீங்கள் தொடர்ச்சியாக கடைபிடிக்கும் போது அவங்க மனம் குளிரும். ஒரு பெண்ணின் மனம் குளிரும் போது உங்களுடைய தேவைகள் அத்தனையும் நிச்சயமாக வாராகி தேவி அருளாலையும் குலதெய்வத்தின் அருளாலையும் பூர்த்தியாகும். இதை வந்து ஆண்கள் எல்லாரும் அன்பு கூர்ந்து கடைபிடிங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இன்று பூர பஞ்சமி. இன்றைய நாளில் 22/7/2023 ஆடி மாதம் 6ஆம் நாள் சனிக்கிழமை பூர நட்சத்திரமும் பஞ்சமி திதியும் ஒன்றாக வருது. இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள். அதாவது ஆடி பூரம் அப்படிங்கிறது ஆண்டாளுக்கு ரொம்ப விசேஷமான நாளாக இருக்குது. பஞ்சமி திதி வாராகி தேவிக்கு விசேஷமான நாளாக இருக்குது. இது ரெண்டும் கலந்து ஒரே நாளில் வரும்போது நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். நம்மளுடைய பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் அதை மாதிரி ரொம்ப சீக்கிரமாக நிறைவேறும். இன்றைய நாளில் எப்போ பார்த்தாலும் எனக்கு கடன் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் பணப்பிரச்சனை, நான் எது செஞ்சாலும் எனக்கு சரியாக மாட்டேங்கி அப்படிங்கிறவங்க குறிப்பாக இந்த நேரத்தை வந்து பயன்படுத்தி ₹1, ₹10, ₹100 எடுத்து வைங்க. குலதெய்வத்துக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து கொண்டுட்டு போய் வாராகி தெய்வம் முன்னாடி வச்சுருங்க. வாராகி தெய்வ வழிபாடு செய்கிறவங்க வாராகி தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு குலதெய்வத்துக்குன்னு சொல்லி இப்போ நான் சொல்கிற விஷயம் இந்த நேரத்தில் ₹1 அல்லது ₹10 அல்லது ₹100 எடுத்து வச்சு பாருங்க. ரொம்ப சீக்கிரமாக உங்கள் கடன் அடைகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதியம் 12:15 to 1:15 இல்லை அப்படின்னா சாயங்காலம் 5 to 6, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 9 to 10, இல்லை அப்படின்னா நள்ளிரவு 12 to 1. இந்த நாலு நேரத்தில் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கும் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். ₹1, ₹10, ₹100 எடுத்து வைங்க. யார்கிட்ட கடன் வாங்கி அந்த கடனால் கஷ்டப்படுறீங்களோ அதை வந்து நீங்கள் கையில் காசை வச்சுக்கிட்டே வாராகி தெய்வம் முன்னாடி அமர்ந்து எனக்கு இந்த கடன் தீரணும், அதற்கு தேவையான பணம் எனக்கு வந்து சேரணும்னு சொல்லி உங்கள் பிரார்த்தனையை வச்சுட்டு அந்த பணத்தை துணியில் அல்லது மொய்க்கவரில் போட்டு குலதெய்வத்துக்குன்னு வச்சுருங்க. நீங்கள் எப்போ குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்களோ அப்போ அதை எடுத்து குலதெய்வ கோயில் உண்டியலில் போட்டுறணும். அது வந்து உங்கள் செலவுக்கோ நீங்கள் பணப்பெட்டியிலையோ வைக்கக்கூடாது. அந்த பணத்தை கொண்டுட்டு போய் நீங்கள் வந்து குலதெய்வ கோயிலில் போட்டுறணும். ரொம்ப சீக்கிரமாக உங்கள் கடன் தீர்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். பூர பஞ்சமியில் இந்த பணவசிய நேரத்தை தவறவிடாதீங்க. நம்ம சேனல் சார்பாக அருள் தரும் ஆதிவராகி வசிய தூபம் மட்டுமல்லாமல் எண்ணற்ற வசிய தூபங்களையும் எல்லா பூஜை பொருட்களையுமே அறிமுகப்படுத்தியிருக்கோம். உங்களுக்கு ஏதேனும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 9344692042 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. தொடர்ந்து ஆதித்தமிழச்சி சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற தகவல்கள் தொடர்ந்து வர இருக்குது. வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும், நல்லதே நடக்கும்.